My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வினோத்ஜஸ்டிஸ். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஹோம்மேட் குலாப் ஜாமுன். ஸோ நான் ஒரு விளாகர், ஸோ நான் விளாக் மாதிரியே ஹோம்மேட் குலாப் ஜாமுன் செஞ்சிருப்பேன். ஸோ உண்மையில ரொம்ப நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் ஃபனியாகவே இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானுக்கு அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்க. மேலே பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணலாம். இஃப் யூ வாட்ச் த அனதர் லாங்குவேஜ் ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் யூடியூப் சப்டைட்டில் பட்டன். ஸோ அப்போ நான் விஷயத்துக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேசி முடிச்சதுக்கு அடுத்தது நான் எப்படி குலாப் ஜாமுன் செஞ்சேன், ஸோ அந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இருந்தாலும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் முன்னாடி சொன்னேன், ஏன்னா ஒரு விளாகர். ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒரு விளாக் மாதிரி போடணுன்ட்டு கஷ்டப்பட்டு மைண்டை யூஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் சின்ன வயசுலேருந்து குலாப் ஜாமுன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சேம் டைம் நம்ம குலாப் ஜாமுன் செய்யணும்னு பார்த்தீங்க, குலாப் ஜாமுன் கடையில் போய் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம், உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் ஒரு நானு உங்களை மாதிரியே ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி யூடியூப்ல வீடியோஸ் பத்தி குலாப் ஜாம் பண்ண கத்துக்கிட்டேன். ஆனா என்ன ஒரு டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, கடையில பண்றவங்களுக்கும் வீட்டில் பண்றவங்களுக்கும் 50-50% டிஃபரெண்ட் இருக்கும். என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, கடையில் பண்ணுறது கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் திடமாக இருக்கும், அந்த சேம் டைம் ஒரு குளுக்கோஸ் மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அவங்களோட சிறப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்கும். ஆனால் நம்ம என்னத்தை வீட்டில் பண்ணாலும், ஸோ நிறைய யூடியூப் வீடியோவில் போட்டிருப்பேன், 250 கிராம் சர்க்கரைக்கு அதே அளவு தண்ணி ஊற்றுங்க, கம்பி பதம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னத்தான் பண்ணாலும் அந்த கடையில் வர்ற மாதிரி அந்த இது வராது. ஸோ அதையும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் மற்ற யூடியூப் வீடியோஸ் பார்த்து கம்பி பதம் வரும்னு சொல்லி ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா கொதிக்கி விட்டேன். ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப அதிகமாக பிடிக்குமா, வீட்டில் வர எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதில் நான் என்ன பண்ணேன்னா, 250 கிராம் சர்க்கரை நல்லா தூள் பண்ணி குலாப் ஜாமுன் மிக்ஸ் பண்ண போது அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த சேம் டைம் நான் சிறப்பியாக 250 கிராம் 1/2 லிட்டர் தண்ணி போட்டு எப்படி செஞ்சு போயிட்டேன். ஸோ அப்படி செஞ்சும் எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் எனக்கு பத்தல, ஏன்னா வந்து அதிகமாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ரீசனால நான் ஓவரஸ் கொஞ்சம் ஃபைட்டர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதனால எனக்கு ஸ்வீட் அதிகமாக நான் சாப்பிட ஆரம்பிப்பேன். ஸோ அதனால எனக்கு நான் செஞ்சு நான் சாப்பிட்றது கூட உங்களுக்கு வர்ற வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்வீட்னஸ் எனக்கு பத்தல, உங்களுக்கு எப்படின்னு தெரில. ஸோ இருந்தாலும் நான் வரப்போ ஒரு வீடியோ பாருங்க. ஸோ அதில் என்னென்ன போட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, மொத்தம் 95 ரூபா குலாப் ஜாமுன் பவுடர் 2, திரும்ப பால், அதுக்கு இந்த பேக்கிங் சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவாங்க, அதனால ஒரு யூடியூப் வீடியோ தான் பார்த்தேன். ஸோ அந்த சமையல் சோடா யூஸ் பண்ணேன், திரும்ப நெய் யூஸ் பண்ணேன், சர்க்கரை தூள் யூஸ் பண்ணேன், திரும்ப அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்னொன்று விஷயம் சொல்ல மாட்டேன், நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் சிறப்பாக காய்ச்சினதுக்கு அடுத்தது குலாப் ஜாமுன் உருண்டைப்பிடின்னு சொல்லுவாங்க, சத்தியமாக அந்த மாதிரி பண்ணாதீங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குலாப் ஜாமுன் செய்யறவங்களுக்கு தான் அந்த எவ்வளோ டைம் எடுக்குன்னு தெரியும். நீங்கள் ஒரு சிரப் சூடு பண்ணுற நேரத்தில் குலாப் ஜாமுன் ஒரு 100 உருட்ட முடியும்னு கேட்டிங்கன்னா எப்படி உருட்ட முடியும்? சில நீங்களே சொல்ற 20 நிமிஷம் சுடு தண்ணி காய வைக்கிறீங்களா, 20 நிமிஷத்துல 100-150 குலாப் ஜாமுன் உருட்ட முடியுமா? ஸோ அந்த டவுட் எனக்கும் இருக்கு. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுன் உருட்டி வச்சிருங்க. சேம் டைம் உருட்டின குலாப் ஜாமுன் ரொம்ப நேரம் வெளியே வச்சிருக்காதீங்க, திரும்ப அது ஒரு மாதிரி இறுகி போய் உடையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி வச்சிடாதீங்க. ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுன் உருட்டினதுக்கு அடுத்தது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒன்றும் 1/4 மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் உருட்டி முடிச்சிருவோம். அந்த டைம்ல போய் அந்த சிறப்பை போய் காய்ச்ச ஆரம்பிங்க. ஸோ அதுதான் பெஸ்ட், அதுதான் பெஸ்ட். கொஞ்சம் வளர்றேன்னு நினைக்க அதை விட்டுருங்க. ஸோ அதுதான் பெஸ்ட். அதை விட்டுட்டு நீங்க சிறப்பை காய்ச்சிட்டு திரும்ப நல்லா உருட்டிக்கிட்டு இருக்க போது திரும்ப உங்களுக்கு டைம் ஆகும். திரும்ப இந்த குலாப் ஜாமுன், ஏன்னா குலாப் ஜாமுன் உருண்டு பிடிச்சதுக்கு அது கொஞ்ச நேரத்தில் அது ஒரு மாதிரி ரஃப் ஆயிருது. திரும்ப அதை எடுத்து திரும்ப நாம உருண்டை பிடிக்க நினைச்சா கூட ஒரு மாதிரி மேடு பள்ளமாயிருது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு செய்ய போது கொஞ்சம் கடைசியெல்லாம் உருண்டை பிடிச்சதுக்கு அடுத்து கையில் லைட்டு ஆயில் போட்டு உருண்டு பிடிங்க, உங்களுக்கு வட்டமாக வரும். ஸோ சொல்ல வேண்டியதால் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது உண்மையிலே ஒரு முழுக்க முழுக்க ஹோம் மேட் குலாப் ஜாமுன், அதுவும் நான் செஞ்சது. ஒரு யங்ஸ்டர் பேச்சுலர் பையன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வரப்போற வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா இனிமேல் வரத்தெல்லாம் ஒன்லி மியூசிக் மட்டும்தான் வரும். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஃபன்னியாக பேசி முடிச்சிட்டேன். ஸோ வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணுங்க. நான் காண்டாக்ட் பண்ணிக்க ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் வினோத்ஜஸ்டிஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி வினோத்ஜஸ்டிஸ், அதில் வேணும் வாய்ஸ் சேட்டே பண்ணலாம். நான் ஒரு விளாகர், என் லைஃப்ல வந்து என்ன நடக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் வீடியோ பண்ணுவோம். ஒர்க் அவுட் வீடியோஸ், விளாக் வீடியோஸ், சினிமா, எனக்கு என்ன தோணும் அதை பண்ணும். மொத்தமாக உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணுங்க. பாய்.
We'll be right back.